ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸ ತೀರ್ಥ ಗುರುರ್ ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಹಲೋ, ಹಾಯ್, வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியாவின் அன்பு வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்கின்றோம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைகள், படிக்க குழந்தைகள், அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வேலை தேடுபவர்கள், வேலையில் இருப்பவர்கள், எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எந்தெந்த பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கும், இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ராசி பலன் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் சொன்னது கிடையாது, நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 13 2021, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சில தடவை தைலில் சர்க்கரையை போட்டு கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் அமோகமாக இருக்கும். ராகு காலம் காலை 9:31 11:01 வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 2:00 to 3:31 வரை இருக்கிறது. குளிகை காலை 6:31 to 8:01 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 7:00 to 7:30 வரையும், 10:30 to 12:00 வரையும், பகல் 12:00 to 1:00 வரையும், 5:00 to 6:00 வரையும், இரவு 6:00 to 7:30 வரையும், 9:00 to 10:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்கள், திருப்திக்கு எந்த குறையும் கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலும் பயங்கர திருப்தியாக இருப்பீங்க. சர்வசாதாரணமாக உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக ஒரு தகவல் வந்து சேரும். மூத்த சகோதரர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சராசரியாக நீங்கள் நினச்சதோட ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி தலைமை ஸ்தானம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் இன்றைய நாள் தலைமை தாங்கி ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் நடக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. வெற்றி ஸ்தானம் நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வேலை தேடுபவர்கள், வேலையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸ்பெஷலாக பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பொருளை இன்றைக்கி வாங்கக்கூடிய அம்சம், பெரும் பணம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி நண்பர்கள், மகான்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. ஸ்ரீமான் ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. அதன் மூலியமாக இன்றைக்கு நிறையா விஷயங்கள் எளிதில் நடந்து முடிஞ்சிடும், தானாக நடந்து முடிஞ்சிடும். சுபகாரியங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், தொலை தூர இடங்களிலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகம் படிக்க வேண்டிய ஸ்தானங்கள் இருக்குது. நோட்டு, புத்தகம், பென்சில் இந்த மாதிரி ஏதாவது தானம் பண்ணிடுவீங்க, அவ்வளோ பெரிய மனசாக இருப்பீங்க இன்றைக்கி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி நண்பர்கள், இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில குழந்தைகள் மூலமாக சுபவரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறுகள், சாப்பாடு கொஞ்சம் கரெக்டாக செரிக்காமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்கள், சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம், நல்ல உறவு, மேம்பாடு எல்லாமே இருக்கும். இளைய சகோதரி மூலமாக ஒரு பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை நிமித்தமாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய அம்சங்கள், புது நபர்களை பார்ப்பீங்க,
ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்கள் கூடையே இருக்கார். எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள், வேலையில் இருப்பவர்கள், வேலையில் தேடுபவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசி நேயர்கள். காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஃபுல் ஃப்ளோ ஆஃப் மணி, ஒரு பெரிய இடம் வாங்கக்கூடிய அம்சம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது உங்கள் பேர்லன்னா இன்றைய நாள் ரொம்ப சுமூகமாக உங்கள் சைடில் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. அதே மாதிரி டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, கேட்டரிங், குக்கிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்பெஷலாக அட்வொகேட்ஸ்க்கு இன்றைய நாள் டாப்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எல்லா வர்க்கத்தினருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்கள். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இணக்கம், உண்மையான பாசம் இதெல்லாம் வரும் கண்டிப்பாக. கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் மிகவும் சரியாக உபயோகிப்பீங்க, நீங்கள் மேலே வருவீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லா விஷயங்களிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னோர்களின் அனுகிரகம் மூலமாக பரிபூர்ணமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லா வர்க்கத்தினருக்கும் அமோகமாக இருக்குது. வேலையில் இருப்பவர்கள், வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாருக்கும் நல்லா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அம்மாவின் மூலமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடப்பது. அதெல்லாம் பேங்கிங் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில் யார் இருக்காங்களோ, டீச்சிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்னவிட்டபிள், 100% நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொழில் ஸ்தானங்களில் ஒரு புது மனிதரை போய் பார்ப்பீங்க, அந்த ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் ரெஃபரன்ஸ் மூலமா வேலை கிடைப்பது இது எல்லாம் நடக்கும். ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. எல்லாம் நிறைவாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்கள். மனதில் இணைப்புரியா ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு தைரியம், குழப்பமின்றி செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ண சம்மந்தப்பட்டது எது பண்ணாலும் சக்ஸஸ் தான் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில தகவல்கள் வந்து சேருவது, வெளிநாட்டின் மூலியம் சில தகவல்கள் வந்து சேருவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்ஷன்லேயே போகும், ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் ரொம்ப அமைதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நடந்து முடியும். உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி நண்பர்கள். காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது, ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் மூத்த சகோதரர் சகோதரிகள் இன்றைய நாள் ஒரு இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பொருள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, தொலைதூர இடங்களிலிருந்து ஒரு சில தகவல்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அதுதான் பெரிய யோகம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்பெஷலாக யாரெல்லாம் வந்து உலோகங்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள், வெள்ளி வியாபாரம், தங்க வியாபாரம், வஜ்ரம், வைடூரியம், சிட் ஃபண்ட்ஸ் வியாபாரம் இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடவுள் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி நண்பர்கள். இன்றைய நாள் நீங்கள் தான் ஹீரோ.
ஒரு படத்தில் எப்படி ஒரு ஹீரோவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைப்பாங்களோ, அதே மாதிரி இன்றைய நாள் கும்பராசிக்காரங்க தான் ஹீரோ. உங்களை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தான் தலைமை, யூ ஆர் த கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்திறன் என்னன்னு நீ காட்டுவீங்க. நீங்கள் ஒரு கம்பீரமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எல்லா வர்க்கத்தினருக்கும் இதே பலன்தான், எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசி நண்பர்கள். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காலில் கொழுப்பு கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அமோகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொலை தூரத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வர்க்கத்தினருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அம்சங்கள் உண்டு. எல்லாம் உங்கள் வசப்படும். ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமோகமான ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குன்வந்தோ, ததாஸ்து, வணக்கம்.